السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் கடந்த 3 தினங்களாக தௌபாவை பற்றியும் பாவமன்னிப்பை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம். பாவமன்னிப்பிற்கு மிகப்பெரிய உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞராக இருந்தார். போருக்கு செல்லக்கூடிய சக்தி அவரிடத்திலே இருந்தது. பத்ர் போர் அல்லாமல் பல போர்களிலே அல்ஹம்துலில்லாஹ் அவர் கலந்திருக்கின்றார். தபூக் போரிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த பிறகு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அதற்கான வாகனமும் இருந்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் எப்பொழுது பயணம் செய்தார்களோ அப்பொழுது பயணம் செல்லாமல் நாளை செல்லலாம், நாளைய மறுநாள் செல்லலாம் என்று காலத்தை கடத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறுதியிலே அவர் போருக்கு செல்ல முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி வரக்கூடிய செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உண்மையை சொல்லுகின்றார். யா ரசூலல்லாஹ், போருக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, ஆனால் நான் என்னுடைய சோம்பலின் காரணமாகத்தான் தாமதப்படுத்தினேன் என்றதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறுகின்றார்கள், இனிமேல் யாரும் கஅப் இப்னு மாலிக்கிடத்திலே பேச்சுவார்த்தை வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசவில்லை, சஹாபாக்களும் பேசவில்லை. இப்படியே நாட்கள் கழிகின்றன, ஏறத்தாழ 40 நாட்கள். இதற்கிடையிலே அவர்களுடைய உற்ற தோழரும் சகோதரருமான அபு கத்தாதாவிடத்திலே வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், நான் அல்லாஹையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மையான முறையில் நேசிக்க கூடியவன் இல்லையா? அதற்கு அவர்கள், அல்லாஹும் அவருடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலை சொல்லி முடித்து விடுகின்றார்கள். இந்த மனவேதனையிலே இருக்கும் பொழுது ஒரு நாள் கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நான் கடை வீதியிலே இருந்தேன். சிரியா நாட்டிலிருந்து ஒரு கப்பல் ஓட்டி கடை வீதியிலே என்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கின்றான். என்னவென்று, மையதுல்லு அலா கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் யார் என்று எனக்கு யார் அறிவிப்பார், யார் எனக்கு காட்டுவார் என்று கேட்கும் பொழுது மக்கள், அது அவர்தான் கஅப் இப்னு மாலிக் என்று என்னை சுட்டி காட்டுகின்றார்கள். மக்கள் நான் தான் கஅப் இப்னு மாலிக் என்று சொன்னதும் நேராக அவன் ஹஸ்ஸான் என்ற ஒரு நாட்டு மன்னனுடைய கடிதத்தை என்னிடத்திலே கொண்டு வந்தான். கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் அந்த காலத்திலேயே எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆகவே அவர்கள் கூறுகின்றார்கள், வகுந்து காத்திபன், நான் எழுத படிக்க தெரிந்தவனாக இருந்தேன். ஆகவே அவன் கொண்டு வந்த கடிதத்தை நான் வாங்கி படித்து பார்த்தேன். அந்த கடிதத்திலே ஹஸ்ஸானுடைய அரசன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தான். என்ன அழைப்பு? அவன் கூறுகின்றான், அம்மா பஅத் ஃபஇன்னஹு கத் பலகனா அன்ன ஸாஹிபக கத் ஜஃபாக, எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது, உங்களுடைய தோழர் உங்களின் மீது அநீதம் இழைத்திருக்கின்றார். வலம் யஜஅலக அல்லாஹு பிதாரி ஹவானின்,
வலா முதியாது. அல்லாஹ் உங்களை வீணடித்த ஒரு இடத்திலே வைக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு இழிவிலே அல்லாஹ் உங்களை வைக்கவில்லை. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றேன். ஆகவே உங்களை கண்ணியப்படுத்துவது, உங்களோடு நல்ல முறையில் உறவு வைத்துக் கொள்வது எங்களின் மீது கடமையாக இருக்கின்றது. இதை படித்து அந்த நேரத்திலே ஒரு அழைப்பை அந்த மன்னன் கொடுக்கின்றான். இங்கே ஒன்றை யோசித்து பாருங்கள், அவன் அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அந்த மன்னன் அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் விரக்தியிலே இருக்கக்கூடிய நேரம். ஈமான் உறுதியாக இல்லை என்று சொன்னால், நம்மை போன்று யாரேனும் இருந்தால் நம்முடைய ஈமான் எல்லாம் ஆட்டம் கண்டிருக்கும், நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டிருக்கும். நாம் யோசித்திருப்போம், ஆம் சரிதானே, நாம் உண்மையான முறையிலே ஈமான் கொண்டோம், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நம்மை இழிவுபடுத்தி விட்டார்கள், ஒரு சிறிய தவறைத்தானே செய்தோம், அந்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை, இத்தனை நாட்கள் யாருமே நம்மிடத்தில் பேசவில்லையே, ஏன் நாம் இப்படி இருக்க வேண்டும், இங்கிருந்து சென்று விடலாம் என்று நினைத்திருப்போம். பலகீனமான ஈமான் உடையவனாக இருந்தால் நினைத்திருப்பான். ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. மாறாக கடிதத்தை கொண்டு வந்த அந்த கப்பல் ஓட்டி இடத்திலே, அந்த அரசனுடைய தூதுவனிடத்திலே கேட்கின்றார்கள், உனக்கு இதற்கு பதில் வேண்டுமா? ஆம் வேண்டும் என்று கேட்கின்றான். பதிலை கூட எழுதி கொடுக்கவில்லை. நேராக ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடுப்பிலே அந்த கடிதத்தை போட்டு விட்டு சொல்லுகின்றார்கள், உன்னுடைய அரசனிடத்திலே சென்று கூறிவிடு, இதுதான் என்னுடைய பதில். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட ஈமானிலே உறுதி! அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள், இஸ்லாமின் மீது எந்த அளவிற்கு அவர்களுக்கு அன்பு இருந்தது, இஸ்லாத்தின் மீது எந்த அளவிற்கு அவர்களுக்கு நேசம் இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அவர்கள் பதிலை சொல்லிவிட்டு, அந்த தூதுவனுக்கு தன்னுடைய பதிலை சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். 40 நாட்கள் இப்படியே கழிகின்றன. 40 நாட்கள் வரை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய விஷயமாக ஏதேனும் வஹி வரும் என்று அந்த வஹியை எதிர்பார்த்து கொண்டவனாகவே இருந்தேன் என்று கூறுகின்றார்கள். 40 நாட்கள் கழித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு தூதுவர் கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருக அன் தஅதஸில இம்ரஅத்தை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அடுத்த சோதனை. ஆரம்பத்திலே யாரும் பேசவில்லை, சலாம் சொன்னால் கூட பதிலில்லை. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சோதனை, அவருடைய நெருங்கிய நண்பரும் அவருடைய ஒன்று விட்ட சகோதரருமான அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசவில்லை. மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய சோதனை, ஹஸ்ஸானினுடைய அரசனிடமிருந்து இவர்களுக்கு அழைப்பு வருகின்றது, நீங்கள் எங்களிடத்திலே வந்து விடுங்கள், அங்கே சென்றால் எப்படி செல்ல வேண்டும், இஸ்லாத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். இது மூன்றாவது சோதனை. இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு தாண்டி அவர்கள் அல்லாஹ்வின் புறம் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம் விஷயமாக ஏதேனும் வஹி வரும், அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்று காத்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய இடி விழுகின்றது. என்ன இடி? உங்களுடைய மனைவியையும் நீங்கள் பிரிந்து விடுங்கள். இத்தனை நாள் மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் மனைவியையும் பிரிந்து விட வேண்டும் என்று கட்டளை விழுகின்றது. உடனே இவருடைய ஈமானின் உறுதியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் புறமிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு உங்களுக்கு கட்டளை, உங்களுடைய மனைவியை பிரிய வேண்டும் என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தை அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய மனைவியை பிரிய வேண்டும் என்றால் நான் தலாக் சொல்ல வேண்டுமா அல்லது வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். அங்கேயும் அல்லாஹ் இவர்களுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்கள்.
நான் ஒரு தவறை செய்து விட்டேன். அதற்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மறுமையினுடைய தண்டனை அதைவிட கடுமையானது. மறுமையிலே அல்லாஹ் தண்டித்தான் என்று சொன்னால் அதனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த உலகத்திலேயே நான் தண்டனைகளை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர்கள் மனதிலே எண்ணி சொல்லுகின்றார்கள். என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்ய வேண்டுமா அல்லது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், பல் இஃதஸில்ஹா ஃபலா தக்ரபன்ஹா. இல்லை இல்லை, நீங்கள் உங்களுடைய மனைவியை விட்டு விலகித்தான் இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே நீங்கள் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களை நெருங்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று என்னுடைய மற்ற இரண்டு தோழர்கள் முராரா பின் ரபிய, ஹிலால் இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் அவ்வாறே சொல்லப்பட்டது. நான் என்னுடைய மனைவியை பார்த்து கூறினேன், நீ என்னை விட்டு விலகி உன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு சென்று விடு, உன்னுடைய வீட்டிற்கு சென்று விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை நீ என்னை விட்டு சென்று விடு என்று சொன்னதும் அவர்களும் இந்த அளவிற்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். இந்த நிலைமையிலே உங்களை நான் விட்டு செல்வதா என்று அவர்கள் கேட்கவில்லை. மாறாக, அல்லாஹ்வினுடைய கட்டளையா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையா, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர்களும் தன்னுடைய கணவரை பிரிந்து தன்னுடைய தந்தையின் தாயின் வீட்டிற்கு சென்று விடுகின்றார்கள். ஆனால் இங்கே ஹிலால் இப்னு உமையா ரழியல்லாஹு அன் அவர்களுடைய மனைவி மட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ஹிலால் இப்னு உமையா வயதானவராக இருக்கின்றார். அவர் தனக்காக எந்த ஒரு வேலையையும் செய்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எந்த ஒரு பணிவிடையாளரும் இல்லை. நான் அவருக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் வெறுக்கின்றீர்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்படி அல்ல, நான் வெறுக்கவில்லை, மாறாக நீ உன்னுடைய கணவரோடு இருந்து கொள்ளலாம், ஆனால் வலாக்கின் லா யக்ருபன்னகி, அவர் உன்னை நெருங்க வேண்டாம், தாம்பத்திய உறவு வைக்க வேண்டாம் என்று சொன்னதும் அந்த பெண்மணி ஹிலால் இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி கூறுகின்றார்கள், இன்னஹு வல்லாஹி அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரிடத்திலே எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. என்னை நெருங்குவதென்ன, அவர் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் இந்த வேதனையிலேயே இருக்கின்றார். வல்லாஹி மாசால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களே, நீங்கள் அவர்களை மக்களோடு பேசக்கூடாது என்று சொன்ன நாளிலிருந்து உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை நீங்கள் தனியாக இருங்கள் என்று சொன்ன நாளிலிருந்து இன்று வரை அவர் அழுது கொண்டேதான் இருக்கின்றார் யா ரசூலல்லாஹ். ஃபகால லி பஅது அஹ்லி, ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். ஹிலால் இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை மோசமாக இருக்கின்றது, அழுது கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னதும் சரி அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று கூறினார்கள். இவர்களுடைய நிலையும் இப்படி இருக்கும் பொழுது இவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு சிலர் ஒன்று ரெண்டு பேர் கூறுகின்றார்கள், நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே சென்று உங்களுடைய மனைவி விஷயத்தில் அனுமதி கேட்கலாமே. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி மட்டும் என்னோடு இருக்கட்டுமே என்று நீங்கள் சொல்லும் பொழுது நான் கூறினேன், இல்லை, நான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான அனுமதியை கேட்க மாட்டேன். ஏனென்றால் வன ரஜுலுன் ஷாபன், நான் ஒரு இளைஞனாக இருக்கின்றேன். இப்படியே நாட்கள் கடக்கின்றன, 10 இரவுகள் கடக்கின்றன. இதற்கு பிறகும் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வேதனை இருக்கின்றது. 50 நாட்கள் ஆகிவிட்டன. 50வது நாள் அவர்கள் தங்களுடைய வீட்டின் கூரையின் மீது ஏறி ஃபஜ்ரை தொழுகின்றார்கள்.
ஃபஜ்ர் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், பூமி விசாலமாக இருந்த பிறகும் கூட கத வாக்கத் அலைய நஃப்ஸி, யா அல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, என்னுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. வதாகத அலையல் அர்து பிமா ரஹப, என்னுடைய உள்ளம் மட்டுமல்ல இந்த பூமி விசாலமாக இருந்தும் கூட அது எனக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக ஆகிவிட்டது. யா அல்லாஹ், விசாலமான பூமி எனக்கு இப்பொழுது நெருக்கடியாக ஆகிவிட்டது என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு மலையின் மீது இருந்து ஒரு குரலை கேட்கின்றார்கள். ஒருவர் அழைக்கின்றார், அழைத்து சொல்லுகின்றார், யா கஅப் இப்னு மாலிக்கின் அபஷிர், கஅப் இப்னு மாலிக்கே, நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஹரர்து சாஜிதன், நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது என்று தூரத்தில் இருந்து அவர் சொல்லுகின்றார். சொன்ன உடனே அவர் இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஃபஹரர்து சாஜிதன், நான் சஜிதாவிலே விழுந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்றால் உடனடியாக அல்லாஹ்விற்கு நாம் சஜிதா செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். வஅரஃப்து அன்னஹு கத் ஜாஅ ஃபரஜும், எனக்கு புரிந்து விட்டது, அல்லாஹ் ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டான், கஷ்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அல்லாஹ்வின் ஃபஅதின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ் பிதௌபத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅத்தன் மக்களிடத்திலே அறிவிப்பு செய்கின்றார்கள், அல்லாஹ் இவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, முராரா பின் ரபியா மூவருடைய தௌபாவையும் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக என்னிடத்திலே வந்து எனக்கு நற்செய்தியை சொல்லுகின்றார்கள், எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் என்னிடத்திலே வரும் பொழுது எனக்கு ஒருவர் தூரத்திலிருந்து நற்செய்தியை சொன்னாரே, ஓடோடி வந்து அவர் எனக்கு அருகிலே வந்ததும் என்னிடத்திலே ஒரே ஒரு ஆணை தான் அந்த நேரத்திலே இருந்தது, வேறு ஒரு இடத்திலே ஒரு ஆணையை வாங்கி அந்த ஆணையை உடுத்தி என்னுடைய ஆணையை நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். ஏனென்றால் அவர்தான் முதன் முதலிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னவுடன் என்னிடத்திலே ஓடோடி வந்து எனக்கு நற்செய்தியை சொன்னவர், ஆக என்னுடைய ஆணையை நான் அவருக்கு கலற்றி அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். அதற்கடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நான் வந்தேன், பள்ளிவாசலுக்கு வந்தேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். நான் உள்ளே வரும் பொழுதே மக்கள் எல்லாம் என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் உள்ளே வருவதை பார்த்த உடனே ஓடோடி வந்து என்னை கட்டி அணைத்தார்கள், எனக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், முஹாஜிர்களில் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாருமே எனக்காக எழுந்து வரவில்லை, அதை நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கடுத்து கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாக ஆகிவிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய முகம் சந்தோஷத்திலே பிரகாசமாக இருந்தது. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்ததும் கூறுகின்றார்கள், அபஷிர் பிஹைர் யௌமின் மர்ர அலைக முல்த் வலதத்க உம்மு, காபே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து இந்த நாள் தான் உனக்கு மிக சிறந்த நாள், அப்படிப்பட்ட நாளில் நீ இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை பெற்றுக்கொள்
உன்னுடைய தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து இதுதான் உனக்கு மிகச் சிறந்த நாள். ஏனென்றால் இந்த நாளிலே அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான், உங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கிவிட்டான். 50 நாட்கள் யாரும் உங்களிடத்திலே பேசவில்லை, சலாமுக்கு கூற பதிலை சொல்லவில்லை, உங்களுக்கு யாரும் சலாம் சொல்லவில்லை. 10 நாட்கள் உங்களுடைய மனைவியும் உங்களை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் இத்தனை இன்னல்கள், இத்தனை துன்பங்கள் வந்த பொழுதும் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள். அல்லாஹ் இதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்பதை உறுதியாக நம்பி இருந்தீர்கள். உங்களுடைய ஈமானிய சோதனையிலே நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் காபே. ஆகவே உங்களை உங்களுடைய தாய் பெற்றெடுத்த நாளிலிருந்து இந்த நாள் தான் உங்களுக்கு மிகச் சிறந்த நாள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டேன், அமீன் இன்தக யா ரசூலல்லாஹ் அம் மின் இன்தில்லாஹ். சஹாபாக்களை பாருங்கள், தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அவர்கள் வெறுமனே சந்தோஷப்படவில்லை, மாறாக அந்த இடத்திலே ஒரு தெளிவையும் கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த மன்னிப்பு என்பது நீங்கள் மன்னித்து விட்டீர்களா அல்லது அல்லாஹ் மன்னித்தானா? இந்த மன்னிப்பு உங்கள் புறத்தில் இருந்தா அல்லது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை! அந்த ஒரு மனநிலையிலும் கூட சரி, வழி பிறந்து விட்டது என்று நிம்மதியாக இருந்தார்களா? இல்லை, அல்லாஹ் என் மீது கோபப்பட்டிருக்கின்றான், நாளை வறுமை நாளிலே நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், சொர்க்கத்திலே அல்லாஹ்வை நான் காண வேண்டும், இந்த உலகத்திலே நான் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் நாளை வறுமை நாளிலே அல்லாஹ்வை நான் எவ்வாறு பார்க்க முடியும்? ஆகவே யா ரசூலல்லாஹ், இந்த மன்னிப்பு நீங்கள் கொடுக்கின்றீர்களா அல்லது அல்லாஹ் கொடுக்கின்றானா என்றதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்புறத்திலிருந்து அல்ல, மாறாக பல் மின் இந்தில்லாஹி அஸ்ஸா வஜல், அல்லாஹ்வின் புறமிருந்து இந்த மன்னிப்பு உங்களுக்கு வந்திருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கிவிட்டான், உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் வசத்தை இறக்கிவிட்டான், உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்ன மின் தௌபத்தி அன் அன்கலிஅ மின் மாலி ஸதகத்தன் இலல்லாஹி வ இல ரசூலி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான், நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நாம என்ன சொல்லியிருப்போம்? 50 நாட்கள் கழித்து தானே அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று நிம்மதியாக இருந்திருப்போம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டானே, நான் அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஆகவே என்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹினுடைய பாதையிலே நான் கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய எல்லா செல்வத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இல்லையா ரசூலல்லாஹ், ஹைபர் போரிலே எனக்கு கிடைத்த வெற்றி பொருட்கள் அது என்னிடத்திலே இருக்கின்றது, அதை மட்டும் என்னிடத்திலே வைத்துக் கொண்டு மற்ற அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சரி, அப்படியே நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உண்மை சொன்னதற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு இது. நான் நினைத்திருந்தால் அந்த நேரத்திலே ஒரு பொய்யை சொல்லி தப்பித்திருக்கலாம், அதற்கடுத்து அல்லாஹ் என் விஷயமாக வசனத்தை இறக்கி இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அவர்களே, நமக்கு எனக்காக மன்னிப்பு தேடும் பொழுது நான் முனாஃபிக் இல்லை, நயவஞ்சகன் இல்லை, அவர்கள் முனாஃபிக்காக நயவஞ்சகர்களாக இல்லை. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை அல்லாஹ் மன்னித்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையை சொன்னேன். உண்மையை சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே சோதனைகள் வந்தாலும் கூட அந்த சோதனைகள் நிலையானது அல்ல, அல்லாஹ் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொண்டான். அல்லாஹ் என்னுடைய உண்மைக்கு எனக்கு கொடுத்த பரிசு இது. அதற்கடுத்து நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கூறினேன், யா ரசூலல்லாஹ், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் பொய்யே பேச மாட்டேன். சொல்லுகின்றார்கள் கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முறை கூட பொய்யை பேசியதே இல்லை, உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேசவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தௌபாவை வழங்கினான். காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அவர்களோடு சேர்த்து ஹிலால் இப்னு உமையா, முராரா பின் ரபியா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அம்மூவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான், அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்குகின்றான். அத்தௌபா என்ற 9வது அத்தியாயத்திலே 117 முதல் 119 வரை வரக்கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்றான். லகத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. அல்லாஹ் மன்னித்து விட்டான், தௌபாவை ஏற்றுக்கொண்டான். யாருடைய தௌபாவை? நபியினுடைய தௌபாவை, முஹாஜிர்களுடைய தௌபாவை, அன்சாரிகளுடைய தௌபாவை. அல்லாஹ்வின் பாதையிலே நாடு துறந்து வந்தவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, அந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எப்படிப்பட்டவர்கள்? இக்கட்டான சூழலிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றான். அடுத்து கூறுகின்றான், தொடர்ச்சியாக வசனங்கள் வருகின்றது. இறுதியாக 119வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், விட்டுவிடப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மூவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மூவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பூமி விசாலமாக இருந்தும் இவர்களுக்கு பூமி மிகவும் நெருக்கடியாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்டவர்களுடைய இந்த மூவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான். சகோதர சகோதரிகளே, ஆக அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நாம் ஒரு தவறு செய்தால், ஒரு பாவத்தை செய்தால், உண்மையாலுமே நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது ஒரு சில நேரங்களிலே நமக்கு சில இன்னல்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அந்த நேரத்தில் யா அல்லாஹ், நான் தான் தௌபா செய்து விட்டேனே, எதற்காக எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாய் என்று புலம்பக்கூடாது. உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உண்மையாக நாம் இருந்தோம், உண்மையான முறையிலே தௌபா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி சாதாரணமானது அல்ல. மறுமையினுடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான், மறுமையினுடைய தண்டனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், உலகத்தினுடைய இழிவிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். சகோதர சகோதரிகளே, ஆகவே தௌபா என்பது சாதாரணமானது அல்ல, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது சாதாரணமானது அல்ல. அதை நாம் அலட்சியமாக கருதிவிடக்கூடாது, அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்னும் 18 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்போம், சிறு சிறு பாவங்களை செய்திருப்போம், பெரும் பாவங்களை நாம் செய்திருப்போம், எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், உண்மையான முறையிலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் வெட்கப்பட வேண்டும், இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்யும் பொழுது இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். ஆக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? தௌபா செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் முறையிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று அழுது மன்றாடி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தௌபா செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய தௌபாக்களை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வாஆஸிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.